Hi all, I am Dr. Darshika. So in this video, we will talk about kidney stone. So kidney stone, what are our symptoms present? So kidney stone once vandiruchu. So medicines, what are our diet all add? Kidney stone, I am going to talk about what are our foods all adding to it. This video, we will talk about. So kidney stone, what most important cause? Lack of water intake. So kidney stone abding bodhu kidney la ureter varaku endha region la venalum stone form aagi symptoms vandu present aagalam. So enna mari symptoms alla irukum kidney stone la abding vandu paathona modal mukkiyamaana symptom vandu pain. So pain abding bodhu abdomen la irukalam illa back la irukalam illa abdomen la irundhu back ku radiate aagalam illa abdomen la irundhu thigh region ku vandu radiate aagra mari irukum. Indha pain koda sendha mari fever, vomiting, urine pogumbodhu erichal illa vali. The symptoms are most common kidney stone. Now, if a patient has a recurrent, addictive, urinary tract infection, we check the kidney stone. Check the kidney stone. Okay, now we have diagnosed the kidney stone. What is the treatment? Regular medicine. Lithotripsy, surgery, stone. So, once the stone is removed, next வந்து நம்ம பாடியில அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகுற டெண்டன்சி வந்து கம்ப்ளீட்டா இருந்துட்டே தான் வந்து இருக்கும். சோ அடிக்கடி நமக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆயிட்டே வந்து இருக்கும். சோ இந்த டைம்ல நாம என்ன பண்ணலாம் அப்படினா நம்மளோட ஹோமியோ மெடிசின்ஸ் வந்து யூஸ் பண்ணி எந்த ஒரு பெயின்ஃபுல் ப்ரோசிஜரோ இல்லாம ஸ்டோனை ஈஸியா வெளியவும் கொண்டு வர முடியும். அந்த பாடியில இருக்க அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகுற டெண்டன்சியை நம்மளால கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து யூரிட்டர்ல ஸ்டோன் இருக்கு அப்படினா வந்து 2-3 டேஸ்லயே நம்ம வந்து ஸ்டோனை வந்து கம்ப்ளீட்டா வெளிய கொண்டு வந்திரலாம். Patient வந்து ரொம்ப பயங்கரமான வலி பிரசன்ட் பண்றாங்க அப்படினா மெடிசின் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அந்த பெயினை வந்து நம்மளோட கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். சோ ஒன் ஸ்டோன் வந்து வெளிய வந்திருச்சு அப்படினா நெக்ஸ்ட் நம்ம வந்து பாடியில இருந்து அந்த டெண்டன்சியை ரிமூவ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ வந்துட்டு மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஸ்டோனும் வெளிய வந்திருச்சு. என்ன மாதிரி டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படினு வந்து பார்த்தோம்னா first important விஷயம் வந்து பாடிக்கே ஏத்த மாதிரி adequate water intake வந்து இருக்கணும். And வந்து நான் ஒரு 5 types of juices வந்து சொல்றேன். இது ஓவனா ஆல்டர்னேட்டிவா நம்மளோட டயட்ல வந்து ডেইলি வந்து இன்குளூட் பண்ணிக்கணும். சோ என்னென்ன ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படினு பார்த்தோம்னா lemon juice, papaya juice, pineapple juice, white pumpkin juice, அப்புறம் வாழைத்தண்டு ஜூஸ். இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்மளோட டயட்ல வந்து இன்குளூட் பண்ணிக்கணும். And முக்கியமான ஒன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம ডেইলি யூஸ் பண்ற பீன்ஸ் இருக்குல்ல அத வந்து நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்ல அத வந்து பாயில் பண்ணிட்டு daily morning empty stomach ல வந்து அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரலாம். இது எல்லாமே வந்து ஸ்டோனை வந்து எக்ஸ்பல் பண்றதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சோ இப்போ வந்துட்டு என் பாடியில அந்த டெண்டன்சியே வர கூடாது அப்படிங்கும்போது என்ன மாதிரி டயட்ல வந்து ஃபுட்டை வந்து அதிகமா இன்குளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது வைட்டமின் சி அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ். சோ என்னென்ன அப்படினு பார்த்தா lemon, orange, gooseberry, சாத்துக்குடி இதெல்லாம் வந்து அதிகமாக ஃபுட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 5 டைப் ஆஃப் ஜூசஸ் இருக்குல்ல அதையும் வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு ஜூஸாக வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ்லாம் நம்ம வந்து அடிக்கடி எடுத்துகிட்டே வந்து வரலாம். ஸோ என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா அதிகமான சால்ட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸை, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது, ஹை சுகர் ஒயிட் சுகர் இன்டேக் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற டெண்டன்சியை நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.